ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை வாசியுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. எல்லாவற்றையும் நினைப்பதை காட்டிலும் மேலாய் தேவன் உங்களுக்கு செய்து உங்களை நடத்துவார். யோவான் 16 அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பும் பிதாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மை சத்திய வேதத்தின்படி நடத்துவார். சத்திய வசனத்தின்படியே நம்மை புதுப்பிப்பார். சத்திய வசனத்தின் வார்த்தையின்படியே நமது தனி வாழ்க்கையை சீர்படுத்துவார். கணவன் மனைவி வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கை, சகோதர சகோதரிகள் வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, சபை வாழ்க்கை, குடும்ப அங்கத்தினர்கள் வாழ்க்கை, நாம் வேலை செய்யும் வாழ்க்கை, நாம் எந்த காரியம் செய்தாலும் ஊழியம் செய்தாலும் சத்திய வசனத்தின்படி செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளில் வேதத்தை புறம்பே வைத்துவிட்டு தரிசனங்களை பற்றியே பேசி நேரத்தை முடிக்கிறவர்களும், தங்களுடைய வரங்களை பற்றி பேசி நேரத்தை முடிக்கிறவர்களும், வல்லமை அபிஷேகம் என்று அதிக சத்தம் போட்டு சபை ஆராதனைகளை முடிக்கிறவர்களும் தான் இன்றைக்கு பெருகியிருக்கிறார்கள். பரிசுத்த வேதத்தின்படி நாம் நடக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறது என்பது நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். சத்திய வேதத்துக்கு நேராய், பரிசுத்த வேத வசனத்துக்கு நேராய் தான் நம்மை ஆவியானவர் நடத்துவார். நாம் என்ன காரியத்தை செய்தாலும் வேத வசன சத்தியத்தின்படியே நம்மை ஆவியானவர் உணர்த்து வைப்பார். ஆண்டவராக இயேசுவையே நமக்கு ஆவியானவர் காட்டி கொண்டிருப்பார். பிதாவின் மகிமையே ஆவியானவர் நம்ம முன்பு கொண்டு வருவார். சத்திய வேதத்திலே நாம் மறுரூபமாகும்படி தேவன் செய்வார். இதுதான் ஆவியானவர் நமக்கு செய்யும் மகத்தான காரியம். ஆகவே அன்பானவர்களே, பொய் கதைகளும் கட்டுக்கதைகளும் புராண கதைகளும் பாரம்பரிய கதைகளும் பேய் கதைகளும் பூமியில் ஏறாலும், ஆனால் சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்தின்படி, சத்திய வார்த்தையின்படி, சத்திய போதனையின்படியே கிறிஸ்துவுக்கு நேராய், பிதாவுக்கு நேராய் நம்மை நடத்துவார். ஆகவே ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எப்போதும் வேத வாசிப்புக்கும் அதன்படி கீழ்ப்படி நடப்பதற்கும் ஜபத்திற்கும் அதிக நேரத்தை தருவார்கள். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரால் நாங்கள் தொடப்படும் போது சத்திய வேதத்திற்குள் அவர் எங்களை நடத்துகிறவர். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியும் வேத வசனத்தின்படி இருக்கும்படி ஆவியானவர் செய்கிறார். உம்மை நோக்கி எல்லாவற்றுக்கும் ஜெபித்து ஜெயம் பெறும்படி ஆவியானவர் செய்கிறார். உம்மையே எங்களுக்கு மகிமையாய் காட்டுகிறார். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.